ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ ரெனோ 8 அண்ட் நத்திங் ஃபோன் 1 இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது, எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எந்தெந்த மொபைல் சூட் ஆகும் போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னு இன்ஃபார்ம் ஐட்டம்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெலைக்கான் ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரி என்ன வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4:00 நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டி2எல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்துருங்க. நம்ம சேனல்ல மீ பவர் பேங்க் 3 கிவ் வேலை தரப்போம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் 1100 ரூபீஸ் வருது, பட் மட்டும் யூனிட் தான் கிவ் வேலை தரப்போம். இந்த கிவ் வேலை நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, நீங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தோணலாம், ஒரு தம்பு தம்ஸ் அப் கமெண்ட் அனுப்புங்க, அவ்வளவுதான் நீங்க இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த வெப்சைட் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். சோ நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டோம், உங்களால கிவ் வேலை என்டர் பண்ண முடியும். மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலோட வியூஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் மற்ற சேனல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தவறாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிட்டு இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வீடியோ கண்டினியூ. ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்போ ரெனோ 8 நமக்கு ஜூலை 18, 2022 லான்ச் பண்ணிருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 ஜூலை 12, 2022 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 8 ஃப்ரண்ட்ல கொரில்லா கிளாஸ் 5 வாலா ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் பிரின்சர் இங்கே இன் டிஸ்பிளேயே இருக்காங்க. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 7.67 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 179 grams கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் 5 வாலா ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. அதே சமயம் டிசைன் கண்ட்ரோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் இன் டிஸ்பிளேல தான் இருக்கு. இந்த மொபைலோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் அண்ட் வெயிட் 193.5 grams வருது. இந்த பில் கண்டிப்பாக நத்திங்கில் தான் பெட்டராக இருக்குது. அண்ட் டிசைனுமே நத்திங்கில் தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா தான் ஓப்போ ரெனோ 8 கொஞ்சம் திக்னஸும் சரி வெயிட்டும் சரி அதிகமாக இருந்தாலும் டிசைன் நத்திங்கில் தான் பெட்டராக இருக்குது. பிகாஸ் பேக் சைடில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் எல்இடிஸ் தான் எல்லாமே. இது எல்லாமே நமக்கு கால்ஸ் வரும்போதும் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் பிளிங்க் ஆகும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு நத்திங் ஃபோனோட டிசைன் பிடிச்சிருக்கு. அண்ட் டிசைன் வைஸ் கண்டிப்பாக நத்திங் ஃபோன் இம்ப்ரெசிவாக இருக்கிறதால அண்ட் பில்ட் வைஸுமே நத்திங் ஃபோன் பெட்டராக இருக்கிறதால நீங்கள் நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைன் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 8 நமக்கு 6.43 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே வெறும் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செக்மெண்ட்டில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாருமே கொடுக்குறாங்க கேமரா டிஸ்பிளேயோட சேர்த்து. பட் இங்கே வெறும் 90 Hz மட்டுமே கொடுத்துருக்கிறது டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெகட்டிவ். ஓப்போ ரெனோ 8 பொறுத்த வரைக்கும் அண்ட் நத்திங் ஃபோன் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் 6.55 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலெட் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆம்லெட்டுக்கும் மூலெடுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இருக்கு. ரெண்டுமே கிட்ட சிமிலரான டிஸ்பிளே தான். 120 Hz ஓலெட் பேனல் கொடுத்துருக்கா மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோ மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங் நல்லாவே இருக்கும். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நத்திங் ஃபோன் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்மூத்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும்னா நத்திங் ஃபோன் 1 சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீடியோ கன்சூமராக இருந்தீங்கன்னா மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மொபைல் எதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் சைட் பை சைட் வச்சு கம்பேர் பண்ணும்போது வின்னர் நத்திங் ஃபோன் 1 தான். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 8 நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 MP பிரைமரி கேமரா இது சோனியோட MX766 சென்சர். ஒரு இம்ப்ரெசிவான சென்சர். 8 MP வேடங்களும் 2 MP மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரேசில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவில் இருக்க 32 MP யூஸ் பண்ணி 1080p வீடியோ ஷூட் பண்ணி முடியும். இங்கே ஓப்போ நமக்கு சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸை நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. போகே ஃப்ளர் வீடியோ பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி எடுக்கிறது போன்ற நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் நமக்கு ஓப்போ ரெனோ ஆஃபர் பண்ணுறாங்க. நத்திங் ஃபோன் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே டியூவல் கேமரா செட்டப் வந்துருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா இதுவும் சோனியோட MX766 சென்சர் தான். நீங்கள் ஓஎஸும் கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் எடுக்க முடியும். 50 MP வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்கிறதால வைட் ஆங்கிளோட பெர்ஃபார்மன்ஸுமே இங்கே பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி செக்மெண்ட்ல அப்படின்னு நம்ம சொல்லலாமல். செல்ஃபி கேமரா இங்கே 16 MP தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் இங்கேயும் 4K 30fps ரேசில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும். செல்ஃபி கேமரா 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணி முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபோனோட கேமரா கம்பேரிசன். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தான் கேஸ் முடிவு பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா முக்கியம் நினச்சிங்கன்னா அண்ட் ஓப்போட சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்போ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வைட் ஆங்கிள் முக்கியம், செல்ஃபி கேமரா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓஏஎஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நத்திங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கேஸ் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓஏஎஸ் இருக்க நத்திங் ஃபோனை தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் எனக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போடுறவங்க உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஓப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட தேவைப்பட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கேஸ். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓப்போ ரெனோ 8 நமக்கு மீடியா டெக் டிமென்சிட்டி 1300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த வித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஸோ ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லாவே இருக்கும் ஓப்போ ரெனோ 8 பொறுத்த வரைக்கும். நத்திங் ஃபோன் 1 ஸ்னாப் ட்ராகன் 778G கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓரளவுக்கு டீசென்டான ப்ராசஸர்.
இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ல கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ப்ராசஸர் தான், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓப்போ ரெனோ 8 சூஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும். நத்திங் ஃபோன் ஒன்றும் ஓகே, பட் ஓப்போ ரெனோ 8 அளவுக்கு வராது, அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிராண்டுமே எந்த காம்ப்ரமைசஸும் பண்ணல. 12 5G பேண்ட்ஸ் நமக்கு ரெண்டு மொபைலுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாகவே இருக்கும். நீங்க இந்த ரெண்டு மொபைல் எதை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதில் வந்து எதாவது பிரச்சனையும் இல்லை கைஸ். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் ஓப்போல நமக்கு 80 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நத்திங்கில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பட் பாக்ஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். தனியாக தான் நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். 1000 rupees விட அதிகமாக போகுது அதனோட ப்ரைஸ். ஓ, இது ஒரு பெரிய நெகட்டிவ் நத்திங்கை பொறுத்த வரைக்கும். பட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நமக்கு நத்திங்கில் இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நத்திங் ஃபோன் ஒன்று பொறுத்த வரைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் சார்ஜர் கன்ஃபார்ம் கொடுக்கணும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிட்டு. ஸோ ஓப்போ தான் இங்கே சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும். நம்ம தனியாக சார்ஜர்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நத்திங் சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ல வின் பண்ணுறது ஓப்போ. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓப்போல நமக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. பட் நத்திங் ஃபோன் வரல நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் அந்த ஃபங்க்ஷனல் LEDs ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 8 8GB 128GB வரை நமக்கு 30000 பேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நத்திங் ஃபோன் 1 8GB 128GB வரை 32000 பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 டிஃப்ரென்ஸ் வருது இந்த ரெண்டு மொபைலுக்கு மத்தியில். ஓகே கைஸ், கம்பாரிசனோட எண்டு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துப்பீங்க. எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் முக்கியமோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே நத்திங்கில் பெட்டராக இருக்குது. கேமராஸ் உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓப்போவில் பெட்டராக இருக்குது. பேட்டரி ஓப்போவில் பெட்டராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நத்திங்கில் பெட்டராக இருக்குது பிகாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைசிங் ஓப்போவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபிரம் ஐட்டம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போஸ்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் நாலு மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.